Please subscribe Sadhguru Sai Creations. முடக்கு வாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வாதத்திலே வந்து பார்த்தீங்கன்னா வாதம் பித்தம் கபம் இந்த ஒன்றும் சரியில்லைன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த முடக்கு வாதம் வரும். முடக்கு அப்படின்னா என்னக்கா உங்களுக்கு இதுக்கு மேலே சில பேருக்குலாம் கை மடக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான உப்புத்தன்மை படிந்துவிடும். அதான் பார்த்தீங்கன்னா யூரியா கிரியேட் ஆகும், உப்புத்தன்மை கிரியேட் ஆகும், அதுக்கு மேலே வளர்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த உழுவுறை கிட்டே போயிடும். சில பேருக்கு பாதியில் அப்படி நிற்கும், எடுத்து விட்டால் தான் நிற்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும். பேசும்போது டக்குனு ஸ்டக்காக இருந்ததில் நம்மளுடைய நாடி நரம்புகள் அங்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ரிலாக்ஸாக இருக்கணும். மூணே மூணு சிட்டிகை போட்டு நல்லா கலக்கி குடிச்சிடுங்க. இதை குடிக்க 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 உங்களுக்கு மூளை நாடி நரம்புகள் எல்லாத்துலேயும் எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்து விட்டுடும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. முடக்கு வாதம் எப்படி சார் சரி செய்கிறது? முடக்கு வாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் கபம் இந்த ஒன்றும் சரியில்லைன்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த முடக்கு வாதம் வரும். லிவரை சரியாக வச்சுருந்தோம்னா முடக்கு வாதம் சரியாகவே பார்த்திங்கன்னா சூப்பராகிடும். சரியாக வைக்கலைனாக்கா சரியாகவே இருக்காது. ஏன் கேட்டிங்கன்னா இந்த லிவர் இஸ் த பேஸ்ட். ஏன்னா அது ராஜ உறுப்பு. அதான் நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்பு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உப்புத்தன்மை எல்லாத்தையும் பிரித்து பிரித்து சக்கு வேற ஆணி வேற கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் லிவர். ஸோ இந்த லிவரை நம்ம வந்து எப்படியாவது பாதுகாக்கணும். அது காலையில் புதினா ஜூஸும் புதினா அண்டு கொத்தமல்லி ஜூஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. ரெகுலராக சும்மாவே எடுத்துக்கலாம், கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம், இந்த உப்பு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு டிப்ஸ். இந்த முடக்குவாதத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நாடி நரம்புகள் அங்கங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ரிலாக்ஸாக இருக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக வைக்காது. இந்த மசிலை டைட்டன் பண்ணும், நரம்பை டைட்டன் பண்ணும், நரம்பை சுருங்க வைக்கும், மூளையில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகளை சுரக்க வைக்கிறதே கிடையாது. ட்ரைனஸ் உடல் சூடே அனைத்திற்கும் காரணம்னு அடிக்கடி ஏன் சொல்லிக்கிட்டே வரும்னு கேட்டிங்கன்னா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். எப்படி? சூட்டிலேருந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒரு அடுப்பில் நம்ம ஒரு விறகு வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த விறகு வந்து ஹை ஹீட்டில் என்னாகும், பாத்திரத்தில் இருக்கக்கூடிய சாப்பாடு ஒன்று கருகி போகும், இல்லைன்னா குறைஞ்சிரும், இல்லைன்னா சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான் உடம்பு சூட்டிலே இருந்துக்கிட்டே இருந்துச்சுனாக்கா ஆர்கன்ஸ் அதேமாரி பிறப்புறுப்புகள்லேருந்து எல்லா வகையான நரம்புகளும் நாடிலும் சுண்டிவிடும். அப்போது ஒரு அடுப்பில் தண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா அது எவாப்ரேட் ஆகிடும்ல தண்ணி. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய நீர்ச்சத்து காணா போயிடும். நீர்ச்சத்து காணா போச்சுன்னா லூப்ரிகன் காணா போயிடும். லூப்ரிகன் காணா போயிடுச்சுன்னா அந்த தசை வத்த ஆரம்பிக்கும். எப்படி ஒரு நிலம் வந்து மழை பெய்யலனா வறண்டு வெடிப்பு விட்டு அதை வந்து எதுக்குமே பயன்படாத ஒரு நிலமாக மாறுகிறதோ அதேமாரி தான் நம்மளோட ஷோல்டர் மசில்ஸ்லேருந்து எல்லா உடம்புல இருக்கக்கூடிய மசில்ஸ் நாடி நரம்புகள் எல்லாம். அப்போ வாதம் பித்தம் கபம் இந்த மூணையும் சரி நிலைக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்கே பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேலன்ஸ் பண்ணாலே முடக்கு வாதத்துலேருந்து நம்ம வந்து வெளியிடலாம். முடக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு இதுக்கு மேலே சில பேருக்குலாம் கை மடக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வகையான உப்புத்தன்மை படிந்துவிடும். அதான் பார்த்திங்கன்னா யூரியா கிரியேட் ஆகும், உப்புத்தன்மை கிரியேட் ஆகும், அதுக்கு மேலே வளர்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இந்த உழுவுறை கிட்டே போயிடும். சில பேருக்கு பாதியில் அப்படி நிற்கும், எடுத்து விட்டால் தான் நிற்கும். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும். பேசும்போது டக்குனு ஸ்டக்காக இருந்ததில்ல. ஸோ இந்த கேப்பில் எல்லாம் படியக்கூடிய அந்த அழுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அந்த டஸ்ட்டு அந்த கழிவுகளை எப்படி அகற்றுவது? ஸோ அப்போ என்ன இதமான ஒரு இப்படி முடக்குவாதம் வந்தவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், வரவங்களுக்கு ஒரு ப்ரிவென்ஷன் நான் சொல்கிறேன். வந்தவங்களுக்கு இந்த எங்கெல்லாம் லாக் ஆகிடுச்சு இந்த கையெல்லாம் ஆலிவ் ஆயில், நைட்டு ஃபுல்லாக ஆலிவ் ஆயில், 100% ஆலிவ் ஆயில் மட்டுமே அதை உங்களுக்கு வந்து சரி செய்துவிடும். வெறும் ஆலிவ் ஆயில், வெறும் ஆலிவ் ஆயில், வேறு எதுவுமே நான் சொல்லலை. நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க, இல்லாட்டினா எல்லாத்துலேயும் கிடைக்குது. ஃபுல்லாக ஆலிவ் ஆயிலில் மட்டும் நைட்டே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள். உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு கீழே வந்து பாதத்தில் தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் பாதத்தில் இப்போ நீங்கள் தடை விட்டு பாருங்கள். நீங்கள் அவ்வளோ ரிலாக்ஸாக தூங்குவீங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, சூட்டை தணிக்க வேண்டும். வாதம் பித்தம் கபத்தை ஈஸியாக அது என்னங்க உள்ளே சாப்பிடாமல் பாதத்தில் தடவுனா எப்படி? காலில் தானே எல்லா பார்ட்ஸோடைய விதைகள் இருக்கிறது. இப்போ கண்ணுனா அது ஒரு அப்படியே இமேஜின் பண்ணுங்கள், ஒரு ரூட் வந்து கீழே ஒரு விதை இருக்குது, இந்த விதையிலேருந்து வந்து ஒரு அவரக்காய் மாதிரி கண்ணு வச்சுக்கோங்க, கீழே விதைப்படுங்க, அப்படியே வந்து ரெண்டு தக்காளி வச்ச மாதிரி ரெண்டு கிட்னியை வைங்க. ஸோ அழகான தாமரை செந்தாமரை போச்சுன்னாக்கா இந்த லங்ஸை வச்சுக்கோங்க. இப்படி ஒன்று ஒன்றா அதோடைய இது காலில் தான் இருக்காது. ரிஃப்ளெக்ஸாலஜியில் எல்லோரும் காலில் வந்து குறி வைக்கிறதுக்கு காரணம் எல்லா ஆர்கன்ஸோடைய விதையும் அங்கே இருக்கிறது. அந்த விதைக்கு ஒரு உரத்தை வைக்கணும், அந்த உரத்துக்கு ஒரு சுரம் வைக்கணும். மரம் காய்க்கலைன்னா உரம் வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் கீழே தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் விட பெரிய பெஸ்ட் எதுவுமே கிடையாது உடம்போட ஹீட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது ஏன் இப்போ முடக்குவாதத்துலேருந்து நான் இதுக்குள்ளே வரேன்னா, சூடு தான் முடக்குவாதத்துக்கு மெயினான காரணம். இங்கே பிரெயினில் உங்களுக்கு வந்து தண்ணி நிணநீர் சுரப்பிகள் சுரக்கலை, ஆயில் கண்டென்ட் இல்லை, அங்கே உள்ள கொழுப்பு வத்திச்சுன்னா என்னாகும், இறுக்கி பிடிச்சதில்லை டப்புன்னு இறுக்கி பிடிச்சிச்சின்னா அங்கே ஆக்சிஜன் போகாது, ரத்தம் போகாது, அப்புறம் என்னாகும், ஃபிட்ஸில் கொண்டு வந்து நிறுத்துறோம், முடக்கிவிடும், ஸ்ட்ரோக்கு வந்துடும், பக்கவாதம் வந்துடும். எல்லாமே வாதம் பத்தம் நம்மளோட டோட்டல் எல்லாமே இந்த நாடியில் அடங்கிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நான் வந்து நிறையா வாட்டி அடிக்கடி சொல்கிறது, யார் நல்லா இருக்கட்டும் முடக்கு வந்தவங்களுக்கட்டும் ஆலிவ் ஆயிலை மேலே தடவலாம், ஆலிவ் ஆயில் ஒரு ஸ்பூன் காலையில் குடிச்சிடணும்.
நல்லா இருந்தாலும் ஆலிவ் ஆயில் குடிச்சுன்னா வாதம் பித்தம் கபத்து அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல கம்பெனியாக நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கணும். ஸோ இது ஒரு டிப்ஸ் அவேர்னஸ். அழகான சூப்பர் மருந்து ஒன்று சொல்ல போகிறேன். அந்த மருந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா பிரண்டை உப்பு. அதுதான் உங்கள் மண்டையிலேருந்து டோட்டல் கால் பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா முடிச்சுக்களையும் இந்த வாதம் முடக்கி வச்சிருக்கலையே எல்லாம் ரிலீஃப் பண்ணி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் கொண்டது. ஸோ அப்போ பிரண்டை உப்பு எங்கே கிடைக்கும்? நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், இன்காப்ஸில் கிடைக்கும், சித்தா ஸ்டோரில் எல்லாத்துலேயும் கிடைக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கிட்டு ஒரு டம்ளர் மோர், சரிங்களா? சில பேர் தயிர்லாம் யூஸ் பண்ணுங்கள், தயிர் வேண்டாம், மோர் ஆக்கிக்கோங்க. அழகாக குடிக்கிற பக்கத்தில் இந்த பிரண்டை உப்பை மூணு சிட்டிகை போடுங்க, போதும், வேறு எதுவும் தேவையில்லை. மூணே மூணு சிட்டிகை போட்டு நல்லா கலக்கி குடிச்சிடுங்க. இதை குடிக்க 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 உங்களுக்கு மூளை நாடி நரம்புகள் எல்லாத்துலேயும் எங்கெங்கெல்லாம் அடைப்பு இருக்கிறதோ அதெல்லாம் எடுத்து விட்டுடும். முடக்கு வாதத்தை அசால்ட்டாக காலி பண்ணிடும். ஸோ இந்த பிரண்டை உப்புக்கு அப்பேற்பட்ட ஒரு சக்தி உண்டு. அதேமாரி இந்து உப்பு, கல் உப்பு ரெண்டையுமே ஒரு துணியில் உள்ளே கொட்டி நல்லா இந்த தோசைக்கெலாம் அந்த காலத்தில் முடிச்சு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு அதே தோசைக்கெல்லாம் அந்த முடிச்சை போட்டுருங்க. கொஞ்சம் ஹீட் ஆகும், தொட்டு பாருங்கள். கொஞ்சம் இதமான சொல்லுவாங்களே போட்டு கொப்பளிக்கிற அளவுக்கு வச்சிடக்கூடாது. இந்த கை மாட்ட முடியல, திருப்ப முடியல, அப்படியே லாக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் அந்த ஒட்டடம் சாலையே போதுமான விஷயந்தான். இது வைக்க வைக்க ஃபஸ்ட் டைம் எந்த விதாலும் ரிசல்ட் வராது, ஏன்னா ஊடுருவி வேலை செய்யணும், அப்படியே விட்டுறாதீங்க. நீங்கள் வைக்க 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 தான் அந்த உள் பக்கமாக வந்து கரைஞ்சி வந்துட்டுருக்கோம். அந்த கால்சியம் டெபாசிட், அந்த உப்பு எல்லாமே பார்த்திங்க எங்கெங்கெல்லாம் முடக்கு வாரத்தில் முடக்கி வச்சுருக்கோ இதுக்கு மேலே மடக்க முடியலையோ நீங்கள் அந்த ஒத்தடம் கொடுக்க வேண்டும். உள்ளால் அது முடியலையா, ஹாட் வாட்டரில் இந்த ரெண்டு உப்பையும் கொட்டிடுங்க, அவ்வளோதான். இந்த உப்பு ப்ளஸ் கல் உப்பு ரெண்டையும் போட்டு இந்த அப்படி கையில் கால் கையெல்லாம் அப்படி உள்ளர வச்சு அப்படியே கை அப்படி இப்படி லைட் அப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ முடக்கு வாதத்துக்கு ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேன்னா ரொம்ப ரொம்ப எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காரணம் சூடு சூடு சூடு. நைட்டு எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இதில் வந்து பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே இருக்கிற டீச்சர்ஸ், நின்றுட்டு இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ், போலீஸ் நின்றுக்கிட்டே இருக்காங்க பார்த்திங்களா, நின்று எல்லாத்துக்கும் சர்வீஸ் பண்ணுறாங்களே, அவங்களாம் நைட்டு வந்தோன்னா கொஞ்சம் காலை கழுவிட்டு தேங்காய் எண்ணெய் தடவிட்டு படுங்க. ரொம்ப கொதக்கொதக்கணும்லாம் தேவையில்லை, சும்மா லைட்டாக தடவிட்டு படுங்க. அடுத்த நாள் காலையில் உங்களுடைய கண் எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது, உங்கள் மூளை எவ்வளோ அழகாக தூங்கியிருக்கும், நீங்கள் எவ்வளோ அழகாக தூங்கியிருப்பீங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இது அப்படியே ரெகுலராக தடவிட்டே வரலாம், இதெல்லாம் கால அளவே கிடையாது. தடவை தடவை நம்மளுடைய ஆர்கன்ஸ்லாம் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும், ரீ லைஃப் ஆகிட்டு இருக்கும், ஆன்டி ஏஜிங்லேருந்து நம்ம சூப்பராக அழகாக வந்துட்டுருக்கலாம். ஸோ அப்போது ஏஜிங் வந்து திருப்பி வந்துகிட்டே இருக்கும், ஏன்னா ஆர்கன்ஸ் ரீஃப்ளெக்ஸ் ஆகிட்ருக்கும். நரம்புகள்லாம் பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் அப்படி ரிலாக்ஸ் ஆகிட்டு வரும். இதை வந்து இன்டேக் எடுக்காமே இவ்வளோ வேலைகள் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட வேண்டிய முக்கியமான மெடிசன் மோரில் பிரண்டை உப்பு. நீங்கள் எந்த மெடிசன் வேணாலும் எடுத்துக்கோங்க, தப்பு கிடையாது. எந்த மெடிசனாலும் இதை எடுத்துகிட்டு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு டூ ஹவர்ஸ் கழிச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. முடக்கு வாதத்தை அழகாக திருப்பி கொடுத்து விடும். மேல் அப்ளிகேஷன்ஸ்க்கு ஆலிவ் ஆயில் தடவிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு முடக்கத்தான் ஆயில் கிடச்சிச்சுனாக்கா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மேலே தடவுங்க. அப்பப்போ உணவுகளில் முடக்கத்தான் கீரை, முடக்கத்தான் ஊறுகாய் இதுமாதிரி நிறைய கிடைக்கிது, முடக்கத்தான் லேகியம் எல்லாமே கிடைக்கிது. ஸோ அதோட சைடில் இதை எடுத்துகிட்டு வந்தீங்க கேட்டிங்கனாக்கா சீக்கிரமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடலாம். ஏன்னா நம்ம ஓடுற உழைப்பில் ஓடிக்கிட்டே ஓடி ஓடி நம்ம உடம்பை கவனிக்காமல் ஓட முடியாமல் முடங்கி கிடக்கணும் பார்த்திங்களா, இது தேவையா? வாழும் காலத்தில் ஜெயிக்கிற காலத்தில் நம்ம நல்லா இருக்கணும், நம்ம உயிரோடு இருக்கணும், நம்ம குழந்தைகள் நம்ம சந்ததிகள்லாம் நம்ம காப்பாற்றிட்டு நம்ம சந்தோஷத்தோடு இருக்கணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ஸோ அதனால் வாழ்கிறதுக்கு பணம் அவசியம், வேலை அவசியம், ஆடும்பொழுது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் அவசியம். சுவர் இருந்தால்தான் சித்திரம்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தான் நம்ம உடம்பு சித்திரமாக பாதுகாக்க வேண்டும். நம்மளுடைய ஒரு எப்படி ஒரு ஆர்ட்டை நம்ம பாதுகாக்கிறோம், பழமையான ஆர்ட், அதுமாரி நம்மளுடைய முன்னோர்கள் அழகாக எழுதி வச்சு இந்த பழமையான மருத்துவத்தையும் பாதுகாத்து அதில் உள்ளபடி எதுவுமே சைட் எஃபெக்ட் கிடையாது. ஒரு ஃபுட்டு மாதிரி பயப்படவே தேவையில்லை. இந்த மெடிசன் எடுத்தால் அந்த மெடிசன் எடுக்கக்கூடாது, இந்த எடுத்தால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. டெய்லி நம்ம மூலிகைகள் எடுத்துக்கிட்டு தான் பிற மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கோம். மூலிகைன்னா கருவேப்பிலை மிகப்பெரிய மூலிகை, கொத்தமல்லி இள மூலிகை, முருங்கைக்காய் மூலிகை, ஏன் ரைஸ் மூலிகை, ஸோ எல்லாமே நம்ம நிறைய மூலிகைகளாக சாப்பிட்டுட்டு மேலே எந்த மெடிசன் எடுத்துருக்கோம் ஏதாவது பக்க வழி அதாவது வேலையை அதுவே செஞ்சுருக்கோம், கவலைப்பட தேவையில்லை. எது செஞ்சாலும் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மருந்து சாப்பிட்டீங்களா அடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சு அடுத்தது எடுக்கலாம், தவறு கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுகள். முடக்குவாதம் இன்றைக்கி வந்து பல பேர் வாழ்க்கையை முடக்கி வைத்திருக்கிறது. அதனால தான் இந்த பதிவு. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.